ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேஓ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்பயும் போல ஜாலியா விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் வெட்டு வச்சு இப்படி போனா என்ன மாதிரி அடி போனோம் நீங்களே சொல்லுங்க. வேற மாதிரி அடியோ அடி அடிச்சு 1:2 வின் பண்ணா 1000 ரூபாய், நம்ம தோத்தா மட்டும் 500 ரூபாய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா போனது 1000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, மாடை போச்சு, மறுவாத போச்சு, எல்லாம் போச்சு, தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறாய் ஒரு பச்சை பிள்ளைய. மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி இன்னைக்கு லைக் பட்டன் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாக்குறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, எப்படா 1000 ரூபாயோட சேர்ந்து மானமும் கப்பலாயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் செவனே இல்லாம 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எப்படியாச்சும், அதாவது எந்த ரூலுமே கிடையாதுங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அமௌண்ட் போட்டுக்கலாம், டபுள் விட்டு எடுத்துக்கலாம், பாம்பு போட்டுக்கலாம், அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன அடிக்கலாம், குளோவில் உடச்சு அடிக்கலாம், குளோவில் ரிவே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் அதாவது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ன்றப்ப எரி போவோமா அடிப்பாங்களே, வந்துட்டேன்டா வெளியே வா அப்படி போடு, மண்டையில போடு, அங்க ஒருத்தர் நிற்கிறான் அழுத்து அப்படி குளோவில் போடு. அதாவது இது இவ்வளவு சண்டையில போய் முடியும் எனக்கு அப்ப தெரியல, ஏன்னா இது பெருசா போயிடுச்சு. ஒரு ரூம் கால முடிய வேண்டியதை நீ பெருத்தான 1000 ரூபாய் மறுபடியும் 1000 ரூபாய் போயிட்டா அடுத்தது 500 ரூபாய் வச்சுக்கணும் வாங்கலாம் மறுபடியும் கூட கூட அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விளாண்டா அப்படியே நிறைய வந்துருச்சு. பாத்தீங்களா, நீ காட்டல இருந்தேன் அவங்க போடுற பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அப்பப்ப ரியாக்ஷன் மாறுமா, அதாவது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், நம்ம பசங்க தானே எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜாலியா போன மேட்ச் 3 மேட்ச், அதாவது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஆனா உங்களுக்கு 2.5 மணி நேரமா இருக்காது, 10 நிமிஷமா இருக்கு. அதனால என்னன்னா மறக்காம லைக் பண்ணிருக்கேன். இவன் எங்க இருக்கா தெரியல, பைத்தியகார பயில எங்கடா இருக்கா, தோனே நான் வெளியே வாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் இங்க பாரு, 1000 ரூபாய் எனக்கு குடுத்தீங்கன்னா 500 ரூபாய் உனக்கு தந்துடுறேன். இது எப்படி நல்லா இருக்குல்ல, இது என்ன நீ டீலுக்கே ஒத்து வர மாட்டேங்கிறாய், அப்படி போடு அவங்களுக்கு தெரியாது ஆனா கண்கால தான் இருந்தேன் அவங்களுக்கு தெரியாம போகணுமேன்றக்க வேண்டி டபுள் லெட்டர் எடுத்துட்டு நான் எதுவுமே பேசலையே, செவன சத்தம் வெளியே வரக்கூடாது, அந்த சத்தம்ன்ற மாதிரி வாட்சு கிரு கிருன்னு அழுத்துவோம் சாட்டர் ஏஞ்சு போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல எப்படி அவங்க எமௌண்ட் டபுள் எக்ஸ்டன் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி என்ன வச்சிருப்பாங்க, அது பேர் என்னது சாம்சன் வச்சிருப்பாங்க, இந்த கேமரா அஜ்ஜோ டபுள் லெட்டர் தெரிஞ்சிருக்குமே தம்பி, அஜ்ஜோ குளோவில் போட்டாடே வளர்த்து அடி வாங்குறா, டபுள் லெட்டர் எடுத்துட்டு வந்துருக்கா, அப்படி சரியா நீ வா அடுத்து ஒரு ரூம் கார்டு போடுவோம் வா அப்படின்னாங்க. சரி போலாம் அங்க போலாம், கொஞ்சம் இந்த அடி அடிக்கிறாங்க, அதுல நடந்து பாருங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க, ஒவ்வொரு வலிச்சு செத்துட்டு நல்லா திருச்சே என்னடா அப்படின்னு. எப்படியா முதல்ல உண்டு போய் அடிச்சுட்டான், இந்த ரவுண்ட் அப்படியே எப்படியாச்சும் ஏமாத்தி ஏமாத்தி இதுலயும் போய் அடிச்சோம்னா மொத்தம் 2000 ரூபாய் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசை. ஆமா ஆசை கொஞ்சம் நஞ்சமா பெரிய ஆசையை வச்சுட்டு வந்துட்டேன், இங்கேயும் டபுள் எடுக்கிற தூக்கிட்டே அவங்களுக்கு தெரியாது, அவன் நியாயமா இது வரைக்கும் ஒழுங்காதே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பண்ணது உங்கள்ட்ட தானே காட்ட போறேன் என்ன அவமானம் இருக்கு, அப்படி அழுத்து அழுத்து மண்டையில அழுத்து அப்படின்ற மாதிரி உங்களை தவிர நான் வேற யார்ட்ட காட்ட போறேன். அதாவது இல்ல, நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருப்பேன், அந்த அசிங்கத்துக்கெல்லாம் அதாவது உங்கள்ட்ட தான காட்டுறேன், இவனெல்லாம் வச்சு எமௌண்ட் போடுவோம்ல தோனி மனுத்துக்கு தோனி, அதாவது பெட் மேட்ச்னு வந்தா தோனி ஆப்போனன் டீம்ல நம்ம டீம்ல இருக்கிற வரைக்கும் தோனி அங்கிட்டு போயிட்டானா அவனை வந்து எனிமி டீமா தான் பாக்கணும். இன்னொருத்தான் இருப்பானே எங்க அவன் வந்து மிகப்பெரிய அழுத்திப்பிடி, நம்ம மேனேஜரு விடலாமா தேவ வெளியே வாடாம் அம்மா ரேஞ்சு போயிட்டு என்னன்னு தெரிவிக்கிறாங்க, நம்ம டபுள் வெற்றி வச்சிருக்க தெரிஞ்சுட்டு ரேஞ்சு போயிட்டாங்க, என்ன வட்டி வைக்கல ஏதாச்சும் பரணுமே அப்பல வெளியே வாங்க 1000 ரூபாய் தரேன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சரியா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ஏறி வந்தேங்க. அதாவது நம்ம 2 ரவுண்டு அவங்க 1 ரவுண்டு வின் பண்ணிருக்காங்க, 2வது மேட்ச் நம்ம ஏற்கனவே 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம். எப்படின்னா அவங்க இதை நம்மகிட்ட லூஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்றப்ப 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோமா, இவங்க எப்படி விளாடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இவங்க எப்படி வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டே
இதெல்லாம் தப்புடா, அழுத்தி பிடிக்கிறீங்களா, என்ன அழுத்து உலகம் தழுத்துறாங்க, இந்த மாதிரி அசிங்கப்படுறதெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன், இதான் ஹைலைட்டு, இதுதானே பார்த்து நீ இசிச்சு கிடப்பீங்க, இருந்துட்டு போது நான் அடி வாங்கினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ரைட்டு பாருங்க, நம்மளை அடிச்சு விட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் எட்டு தூக்கிட்டேன், தூக்கிட்டு சிஆர் செவனை போட்டு கெட்ட வேகம் இந்த வேகத்துல மேல வந்து பார்த்தா வயலுக்கு அந்தபடி நம்ம எப்பயும் ஒன்னும் சொல்லு போடுவோம்ல, அங்கிட்டு போறாங்க விடுவோமா, எங்க போயிட்டு இருக்கீங்க, இருக்கேன்டா இதுல வந்து சுத்தி வந்து அடிக்கிறாம்ல, நான் சுத்தி வளர்ந்துட்டேன்டா, அப்படி போய் அடுத்த விட மாட்டேன்டா, தோழி சுத்து முட்டையடா, எங்க இன்னொருத்த வருவான், எங்கடா எங்க அவன், என்ன ஆள் தழுத்துறீங்க, வாங்கடா வெளியே வந்து பாருங்க, எங்கடா இவனுக்கு அமௌண்ட் போடுவோம், இப்படி ஏமாந்து முட்டையே சவள, அப்படி போய் நம்ம பசங்களை நம்ம சுத்தி சுத்தி வந்து அடிக்கிறது நல்லா தானே இருக்கு, இது அடிச்சு போடுவானோ, எங்க பண்றேன் தம்பியே அடிச்சு போட சரியா, முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுங்க, இனிமே நம்ம சேனலில் தம்ப்நெயிலில் ஒன்று உள்ளே ஒன்று இருக்காது, என்றைக்குமே சும்மா ஃபண்ணுக்க வேண்டி நேற்று பண்ணேன், நேற்று எல்லாரும் பார்த்துருக்கீங்க, என்னடா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு மேஜிக் கிம்பிள் அட்ரஸ் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், லைக் கொடுத்துருங்க, இனிமே இனி அதெல்லாம் பண்ண மாட்டோம் சரியா, நீங்கள் கேட்டீங்க நானும் சாரி கேட்டுவிட்டேன், ஏதாச்சும் ஒரு சில பேர் வந்து ஏமாந்தீங்களா மன்னிச்சுக்கணுங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் சரியா, அதோட விடுங்க, அதோட விட்டுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட தானே சரி கேட்குறேன், வேறு யார்கிட்ட கேட்குறது, நேற்று வந்து அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்க கூடாது, கங்க்ராச்சுலேஷன் வச்சேன், நேற்று வந்து நான் அந்த மேஜிக் ட்ரெஸ் எடுத்து அதில் கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு, அதைத்தான் எடுத்து வச்சேன், நீங்கள் என்னமோ பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட எதிர்பார்ப்பை நான் வீணாக்கி விட்டேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த இடத்துல உங்கள்ட்ட தானே சரி கேட்குறேன், என்ன அப்புறம் சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், இனிமேல் உங்களோட எதிர்பார்ப்புக்கு தக்கன நான் வீடியோ போடுறேன், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மாதிரி, நீங்கள் நேற்று எப்படி ஏமாந்தீங்கன்னு தெரியல, அதாவது நான் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன், அதுலேருந்து நான் அந்த ட்ரெஸ் எடுத்ததை நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்ததை கொடுத்துருந்தேன், சில பேர் என்ன ப்ரோ இப்படி பண்ணுறியே ப்ரோ, நான் தம்ப்நெயிலில் ஒன்று வைக்கிறேன் இங்கே ஒன்று வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்ததை நான் தம்ப்நெயிலில் வச்சேன், இருந்தாலும் மன்னித்து விடுங்க, இனிமேல் அதெல்லாம் வைக்க மாட்டோம், என்ன இருக்கோ அதே உள்ள விட்டுருவோம் சரியா, சும்மா கங்க்ராச்சுலேஷன் நல்லா அழகாக மற்ற கலரில் வந்துச்சு அதை வைப்போம்னு வச்சேன், அது வேறன்ட்டு முடியாது, சரி விடுங்க நம்ம மேட்ச்சுக்கு வந்துடுவோம், மேட்ச் போயிட்டு இருக்கீங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம மூணு அவங்க மூணு செகண்ட் ரவுண்டு அடிச்சு விடலாம்னு பார்த்தா ரெண்டு பேரும் டபுள் எட்டு தூக்கிட்டு வராங்க, நான் என்ன பண்ணேன்னா டபுள் எட்டு தானே நம்ம ரேஞ்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல் ரேஞ்ச் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டேன், எங்க வந்து அடிக்கலாம், இப்போ வந்து வேலை முடிஞ்சா கைவிங்களா சொல்லி தூரமா வந்தா அங்கேயே இருந்து அடிக்கிறாய், எங்கடா எட்ட வட்டுறது எட்டு ஆடி அடிக்கிறாய், இருக்கீங்க தூக்கி போட்டு அங்கேயே பிடிக்கிறாய், மாப்பிள்ள 1500 ரூபாய்க்கு ஆண்டி மாப்பிள்ளைய மறந்துட்டீங்களா, என்ன ஆடி அடிக்கிறாங்க அந்த வர இருக்கடா, என்னங்கடா பாத்தீங்களா ரெண்டு பேரும் டபுள் எட்டு வச்சுட்டு எப்படி வராங்க, ஏய் இறக்கம் இல்லையாடா உங்களுக்கு, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ராஜ இருந்து பண்ணுங்க பானை எடுத்து அவங்க மேலே போட்டுறாமேன்னு நினைப்பேன், அது எனக்கே எப்படி வேணே அவன் முடியுதுன்னு பாருங்கண்ணே, டபுள் எட்டுன்னு சொன்னாங்க, சரி நம்ம பாம் எடுத்துருவோம், பாம் தூக்கி எரிஞ்சிருவோம், நம்ம ஒரு பாம் பக்ரி அப்படின்னு சொல்லி பாம் தூக்கி எரியவுமே செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு பாம தூக்கி எரிஞ்சா, ஏன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாதுல, நம்ம புதுசு புதுசாக பண்ணுவோமேனே, பாம தூக்கி கெட்ட எரி எரிஞ்சா அவங்க நான் எரிஞ்ச பாம்புலாம் வெறுங்குண்டா போச்சு, அஜோ ஜோடா இருங்கடாடே பக்கத்தில் வந்து தெரியலடா மாப்பிள்ள சாத்துக்கிட்டீங்களா, சத்தியமா சொல்றேன் நல்லா இருக்க மாட்டீங்கன்னா, ஏடா ஒருத்த 1500 ரூபாய்க்கு அப்படி என்னை தூக்கி போட்டு இந்த மீதி மிதிக்கிறாயிலே, போன மேட்ச் ஏமாத்தி போட்டோம் நம்ம அவங்கள, அதனால அடி பாய்க்க கிடைக்கிறேன், அதாவது போன மேட்ச் பாம்பு எடுத்து போட்டு கொள்ளலாம்னு பார்த்தேன்னா வேலைக்கு ஆகல, இந்த மேட்ச் என்னடானா, சரி இந்த மேட்ச் நம்ம டபுள் எட்டு தூக்கி அழுத்தி பிடிச்சிருவோம், எதுக்கு பாம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படின்னு நான் நினைச்சேங்க, அவங்க ஒரு ஆப்பு வச்சாங்க தெரியுமா, அது என்ன ஆப்பு தெரியுமாங்க, சிரிச்சுக்கிட்டு அதாவது கான்காலே தான் இருந்தா எல்லாரும், நான் அதான் பிரச்சனைலாம் கிடையாது, சும்மா பண்ணா எப்பயும் போல அவங்க மூணு காரணம் ஆகி போச்சு, அச்சோ ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போய்விட்டன சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா விட்டுறக்கூடாது, இன்னும் மூணு மேட்ச் நினைச்சேன், ஆனா நடந்தது என்னவோ உண்மை என்னவோ அதை மட்டும் இந்த வீடியோல கொடுத்துருக்கேங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, இனிமே எல்லாமே இதே மாதிரி பிராங்காக தான் நம்ம இதுல வரப்போகுது, என்னன்னா என்ன பண்றோமோ அதை மட்டும் தான் சொல்ல போறேன், எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் பண்ண போறது கிடையாது சரியா, நீங்க அந்த நேத்தே நான் வெறுத்துட்டேன், ஏன்னா நேத்து சும்மா கங்க்ராச்சுலேஷன் தம்ப்நெயில் வச்சேன், இதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு, இருந்தாலும் உங்கள்கிட்ட சாரி கேட்கணுமே அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன்
எப்பயுமே பார்ப்பேன் லைக் உங்களுக்கு நேரத்தை நிறைய பேர் லைக் கொடுத்துருமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதாவது ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது என்னன்னா, ப்ரோ இல்லை ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி மாறிட்ட அப்படின்னாங்க. என்ன மாறிட்டேன்னு யோசிச்சு பார்த்தா, தம்ப்நெயிலில் ஒன்று வச்சுட்டு ஏன் ப்ரோ உள்ள ஒன்று வைக்கிறீங்க, தம்ப்நெயிலில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ காட் ரேர் ஐட்டம்னு வச்சுருந்தீங்க, அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு அந்த மேஜிக் கியூப்ல இருந்து எடுக்கிற ட்ரெஸ்ஸு ரேர் ஐட்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாரி ப்ரோ, உங்களுக்காக நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்காண்டி நான் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டேன். இனிமே நம்ம இதுல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் சொல்ல போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட சும்மா எஸ்கே சேவரியே வந்திருக்க மாட்டாங்க, எஸ்கே சேவரின் மை மேட்ச் அப்படின்னு சொல்லி ஓடுறது வழக்கா, இனிமே போட மாட்டோம் அப்படின்றத உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கமாண்டு ரொம்ப என்னஞ்சே தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த இடத்த நம்ம ஏழு ரவுண்ட் ஆட்டி ஏழு ரவுண்ட் வின் பண்ணணும், இன்னும் அச்சோ ஆறு ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்களே, நானும் கண்ணு கெட்ட இடம்லாம் அழித்து பிடிச்சேங்க. அழுத்தியே பிடிக்க முடியல, ஏன்னா அவங்க அடிக்கணும்னு ஆட ஆரம்பிச்சாங்க, டபுள் எட்டு திட்டு வந்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இங்கிட்டு போயிட்டு அதாவது விரட்டி விரட்டி அடிச்சு ரெண்டாவது மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணாவது மேட்ச் நான் கேட்டேன், டே இன்னொரு ரூம் கார்டு போடுவோம், போட்டுட்டு அதாவது இதா முடிச்சுக்கிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கான்கால தானே இருந்தேன். சரி வா மறுபடியும் போடுவோம், மறுபடியும் அடி வாங்கணுமான்னு கேட்டாங்க. சரி நான் நம்ம பயில தானே அடிச்சு அடிச்சுட்டு போறாங்கன்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து விளாண்டேங்க. இந்த மேட்ச் வின் பண்ணிருப்போமா அப்படியான்றது நான் காட்டுறேன் பக்கத்துல போறீங்க. அதாவது இதாச்சும் சஸ்பென்ஸா இருக்கட்டுமே, இவ்வளவு நேரம் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்லிட்டேன். இனிமே நடக்க போறத கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சுக்கிடுவோமே, ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மும்முரமா இருக்காது. அதாவது முதல் ரவுண்டு ரெண்டு பேருமே ஒரு ஒன் டாப் அடிச்சு முடிச்சிட்டேன். இந்த ரவுண்டு எப்படியாச்சும் வின் பண்ணிருப்பா, வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 1000-க்கு 1000 கழிஞ்சு போயிருக்கேன். இந்த மேட்சாச்சும் 1000 ரூபா அடிச்சு என்ன அவங்க கூட தான் சுத்த போறான். இருந்தாலும் அது அவங்க காசு நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன், நம்ம காசு செலவழிக்கல, என்ன காசு ஃபுல்லா செலவாகுது அப்படின்னு நினைப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காசுனா எனக்கு தெரியும். அதாவது வெளியே வந்தாங்க மாப்பிள்ள சாப்பிடணும் பசிக்குதியா, அதாவது இந்த ஹோட்டல்ல ஏதாச்சும் வாங்கிட்டாமாப்ல, நாளைக்கு காசு தரேன்டா வாங்கிடுவாங்க, வாங்கிட்டாங்கீங்களே என்னைக்கு நம்ம காசு கொடுத்துருக்கோம், கொடுத்த வாக்கை என்றையுமே காப்பாற்ற மாட்டோம், ஒருத்தன் செத்து போயிட்டான் ஒருத்தன் இருக்கான், எப்படியாச்சும் அந்த காசை வாங்கி செலவுண்டா விட மாட்டேன்டா. இங்க வச்சுக்கிட்டு காசை வச்சுக்கிட்டு அவங்க ஆளு இருக்க மட்டும் செலவு பண்றாங்க, நம்மளுக்கு செலவு பண்றாங்களா, நம்ம இப்படிதான் வாங்கணும். இவனை பத்தி தான் எனக்கு தெரியும்ல, இந்த குளோவுக்கு அங்கிட்டு போயிட்டு முன்னாடி வந்தோம்னா பாக்க மாட்டேன், ஏன்னா நம்ம தோனியை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, தோனியே இங்க வாங்க உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அஜோ ஹெட் ஏற மாட்டேங்குதே, ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவன் மட்டும் தான் விளாடுறேன், அவன் எப்படி விளாடுவேன் இப்ப பாருங்களேன், இந்த குளோவலுக்கு அங்கிட்டு வந்து வருவேன் எனக்கு தெரியும், அப்படி போடு எங்க எங்க கிட்டேவா அஜோ அடிக்கிறானே மாப்பிள எங்க இருக்க எங்க இருக்க ஓடிட்டான் ஏ மாத்தி புட்டியே சுத்தப்பா என்ன மாப்பி நீ இப்படி இருக்க போயிட்டு இப்பதான் பெருமையா சொன்னேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், குண்டக்கு மண்டக்க போற எப்படி இந்த பக்கத்து தான் வருவேன் எனக்கு தெரியுமா, இங்கிட்டு வந்துருவல்ல வா வா வேமா வா அப்படி வா அப்படி வா அதாவது இதுதான் தவறான செயல், கொடுக்க மாட்டாங்க. அதாவது ரூம்மேட்ஸ்ல சர்வே எடுத்து பாத்தீங்களா, நான் அடிப்பேன், ஏன்னா 1500 ரூபா இல்ல ஆப்பிடத்துல ஒட்டுமையா பண்ண முடியாது. அதாவது நம்ம 6 ரவுண்ட் வின் பண்ணிருக்கோம், அவங்க 4 ரவுண்ட் வின் பண்ணிருக்காங்களா, ரைட்டு நம்மளுக்கு எதுவும் காசு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் எப்படியாச்சும் அவங்களை ஜோனுக்குள்ளேயே வச்சு அடிச்சு போடலாம்னு பார்த்தா நான் வேற சம்மந்தமே நம்ம குளோவில போட்டுவிட்டு இது மேல ஏற முடியல. அட என்னங்கடா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு, இந்த வரண்டா அஜோ ஜோ சைசியா. அதாவது காசு விஷயத்துல என்னை பார்க்க மாட்டாங்க, கெட்டடி அடிக்கிறாங்க, என் கூட இத்தனை நாள் இப்படி விளாட மாட்டாங்களே, தெரிஞ்சிருந்தா ஒன்னு சொன்ன கூப்பிட்டுருப்பேன், டூயலர்ஸ் ஒன்னு கூப்பிட்டது தப்பா போச்சு, 1-2 கூப்பிட்டது தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, டபுள் விக்டர் எடுத்துருவோம், அதாவது வெக்கம்லாம் பார்க்கக்கூடாது, டபுள் விக்டர் தூக்கி கிறுக்குன்னு அழுத்தி பிடிச்சிருவோம், அதே ரூல்ஸ் இல்லையில நம்ம பையில தானே அழுத்தி பிடிப்போம் அப்படின்ட்டு டபுள் விக்டரை எடுத்தங்க. எடுத்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அது என்ன ட்விஸ்ட்னா நான் எடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போத்துங்க, டபுள் விக்டர் எடுத்துட்டா ரேஞ்சர் ரன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, நம் ராஜதந்திரங்கள் அனைத்து மீனாய் விட்டன வயசு ஏத்தவன போட்டேன், என்னடா சிங்கிள் விக்டர் தூக்கி தெரியுற அப்படின்றா டபுள் விக்டர்ரா, இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டபுள் விக்டர் எடுத்துட்டான் ரேஞ்சு போய் அடிச்சு முடிச்சுருவோம்னா நினைச்சாங்க, நம்ம விடுவோமா
ரேஞ்சு தானே, நான் தானே, எங்க இருக்காங்க வந்துருக்கடா, இவங்க வேற அசைய மாட்டேங்கிறாங்க. ஏறி போனா என்னை எப்படி முடிச்சிருவாங்க எனக்கு நல்லா தெரியும். ஏறி போனா கெட்ட அழுத்தழுத்துவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. என்ன பண்றது, ஏறியும் வரமாட்டேங்கிறாங்க. டபுள் லெட்டரை பார்க்கவும் நம்ம டபுள் லெட்டர் தப்பா எடுத்துட்டோமோ, ரைட்டு விடுங்க சமாளிப்போம். என்னவே இருந்தாலும் காசுன்னு வரப்ப அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிடுவான். டோய் நான் இங்க வந்துட்டேன், அப்படி போடு செத்தாய், நான் இனிமே எனக்கு காசு எனக்கு தான், தோணியை முடிச்சுட்டா காசு நம்மளுக்கு தான், எங்க என்னொருத்தேன் எங்கடா என்னொருத்தேன், அப்படி போடு இவனுக்கு கில்லு எடுப்பா. ஐயோ என்ன பதட்டம்னு பாத்தீங்களா, அதாவது அப்படியே சரியான பதட்டம், சிரிச்சு கிடந்தான் கடைசி நேரம்லாம். டே 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 இல்ல அப்படி போடு அப்பாடி. எப்படியோ ஒரு மேட்சாச்சும் ஜெயிச்சேன், அதாவது முதல் மேட்ச் நான் வின் பண்ணா, ரெண்டாவது மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க, மூணாவது மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். இது காசு தருவாங்களா, மறுபடியும் ரீமேட்ச் கேட்பாங்களான்னு தெரியல. கேட்டேன் போக மாட்டேன்ல மாப்பிள்ள, அதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பிரியாணி வாங்கி கூட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரியாணி தான். நோ டாப் அப், டாப் அப்லாம் பண்ண மாட்டோம், சாப்பிட்டு தெம்பா இருப்போம். பை பாய்.